வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கண்டென்ஸ்ட் மில்க். மில்க் மேட் இல்லைங்களா, அந்த கண்டென்ஸ்ட் மில்க் வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு எப்படி ரெடி பண்றதுன்னு நான் இன்னைக்கு சொல்லி தரப்போறேன். அதுக்கான தேவையான பொருட்கள் செய்முறை பார்ப்பதற்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, இந்த சூப்பரான கண்டென்ஸ்ட் மில்க் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பது பார்க்கலாம். நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வந்துட்டு 500 ml எடுத்திருக்கேன். அதே இது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மக் வந்திருக்கு, அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து சர்க்கரை நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, இட்லி சோடானும் பேக்கிங் சோடா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி செய்வது என்பது செய்முறையில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அடி கனமான கடாயோ இல்லை நான்ஸ்டிக் பேனோ இருந்தால் நீங்கள் வச்சுட்டு அதில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்துட்டு ஊற்றிக்கலாம். சர்க்கரை வந்து அட் எ டைம் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது வந்துட்டு கைவிடாமல் நம்ம இது வந்து இப்போ கலக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இது வந்து கைவிடாமல் கலக்கினே இருக்கணும். நம்ம சர்க்கரை வந்து இந்த கூடவே ஆட் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன், இது வந்துட்டு அந்த கண்டென்ஸ்ட் மில்கினுடைய கலர் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ட் கலர் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு கூடவே ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒன்ஸ் பால் சர்க்கரை நீங்கள் விட்டுட்டு நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிட்டோன்னா கைவிடாமல் கலக்கினே இருக்கணும். இல்லை கை நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்டு இங்கே கேஸ்கிட்டே நீங்கள் நிற்கணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா அடி பிடிச்சிடும், அப்புறமா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி கலக்கி விட்டுனே இருக்கணும். இந்த பால் வந்து ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் மில்க் மேடுடைய அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம நல்லா இது வந்து சைட்லலாம் இப்படி எடுத்து விட்டு விட்டு நம்ம வந்து கலக்கினே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 10 to 15 minutes ஆச்சு. நம்ம இதை மில்க் மேட் சாரி இந்த பால் வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அந்த குவான்டிட்டி வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகினே வருது. இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு இது ரெடி ஆகிருக்கு. நீங்கள் கலக்கும் போது ஒரே ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இப்படி எல்லாம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு கலக்கணும். இல்லாட்டி அது ஒரு லேயராக ஏடாக ஃபார்ம் ஆகிடும், அப்புறமா இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா வராது நம்மளுக்கு. இந்த மாதிரி சைட்ல எல்லாம் எடுத்து எடுத்து விட்டு 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 நீங்க கலக்கினே இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணலாம். நம்மளுடைய கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து நம்ம அடுப்பில் வச்சு இறக்கிடலாம். இது பற்றி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் பால் அதுக்கு சர்க்கரை எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு 50 ருபீஸ் அவ்வளோதான் ஆயிருக்கு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி, பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் கிடச்சிருக்கு. இதே வந்துட்டு நீங்கள் நம்ம கடையில் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால நீங்கள் பாருங்க, நான் ஈஸியஸ்ட் மெத்தட் கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வீட்லேயே இந்த கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ரெடி பண்ணுங்க. புதுசாக யாராவது சேனல் பண்ணவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கண்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பாருங்க, நம்மளுடைய மில்க் மேடு வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு ஃப்ளேம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், கேஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நான் வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இப்போ இதை வந்து மில்க் மேட் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ரெஃப்ரிஜர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த போரிங் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும்னு நம்ம இது வந்துட்டு நம்ம அந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அப்படியே டிக்டோ கண்டென்ஸ்ட் மில்க் மேட் மாதிரியே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். Thanks for watching Suji Bites KGF and thanks for supporting Suji Bites KGF.
பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நான் அதை விட அதிகமா வந்திருக்கு. இது வந்து இது நம்ம வெளியே வாங்கணும்னா இப்ப வந்து இது அட்லீஸ்ட் ஒரு 250 ருபீஸ் அளவுக்கு நம்மளுக்கு இந்த காஸ்ட் வரும். இன்னைக்கு எனக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 55 to 60 ருபீஸ் தான் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல வந்து நீங்க நல்லா ஒரு டைட்டா ஒரு நீங்க ஏர் டைட் கண்டெய்னர்ல பண்ணிட்டு நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நம்ம கண்டென்ஸ் மில்க் மந்த்ஸ் டுகெதர் வச்சு நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டெசர்ட்ஸ்க்கு பாயசம் கேக் டாப்பிங் அண்ட் கஸ்டர்ட் இந்த மாதிரி எல்லாம் மல்டி பர்பஸ் நம்ம வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். பாய்.